காய் ஸோ திஸ் இஸ் செஷன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கணும் அப்படின்னா, கர்நாடகாவில் தர்மஸ்தலம் சொல்லிட்டு ஒரு கோயில் நம்ம இங்கே தான் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான டெம்பிள்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். கர்நாடகாவில் இந்த பக்கம் சைடில் இருக்கிறவங்களுமே தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி இங்கே தான் இருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 3:20 ஆச்சு, காலையில் மார்னிங் 3:20. நேற்று டே 1 வ்ளாக் பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து காலையில் 5 மணிக்காட்ட கிளம்புனோம் திருப்பூரில். ஸோ இங்கே வந்து ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து கிட்டத்தட்ட 8 ஆயிடுச்சு. 8 மணிக்கு இடையில வந்து நம்ம பண்ணாரி மாரியம்மன் கோயில், ஸோ அந்த மாதிரி சின்ன பிரேக் எடுத்தோம். டீ பிரேக்கு, லஞ்சு, டிஃபன் பிரேக், இந்த மாதிரி பிரேக்கெலாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நைட்டு வந்து 8:00 தான் வந்து ரீச் ஆனோம். அன்னபூர்ணேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள், அங்கே வந்து ரீச் ஆனோம். அங்கே வந்துட்டு 8:00 வந்துட்டு நம்ம வந்து அங்கே தரிசனம் முடித்தாச்சு. முடிச்சுட்டு ஒரு 9:30-10 இருக்கும் அங்கேயே வண்டி எடுத்துட்டோம். வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம், தர்மஸ்தலம் சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து வரும்போது நம்ம கிட்டத்தட்ட மணி 1:00 ஆயிடுச்சு, மார்னிங் 1:00 ஆயிடுச்சு. வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ஆற்றுக்கெலாம் போய் கிட்டே குளிச்சுட்டு, அதெல்லாமே வீடியோ எடுக்க முடியல, எடுத்திருந்தால் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நேத்ர நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே போய் எல்லாமே நீட்டாக குளிச்சுட்டு இங்கே வந்து நம்ம தரிசனத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரிசனம் வந்து 3 மணிக்கே வந்துட்டோம். பட் ஆனால் வந்து தரிசனம் வந்து 6 மணிக்கு திறப்பாங்களாமா, 3 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துருக்கணும். இப்போ வந்து இங்கே தரிசனம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இன்னொரு கோயில் அங்கே போயிட்டு செட வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சிவன் கோயில். உங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து மஞ்சுநாதேஸ்வர் சாமின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சாமி பேர் வந்து மஞ்சுநாதேஸ்வர், சிவன் கோயில் இது. அவருக்கு வந்து மஞ்சுநாதேஸ்வரன் சொல்லி சொல்லுவாங்க. தர்மஸ்தலம் இந்த இடம் பேர் வந்து தர்மஸ்தலம், மஞ்சுநாதேஸ்வரன் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து எனக்கு வச்சுருக்காங்க. அந்த சாமி பேரை வச்சு தான் வந்து எனக்கு என் முழு பேர் வந்து தர்ஷன் மஞ்சுநாத். நான் வீட்டில் தர்ஷன் தான் சொல்லியிருப்பேன், தர்ஷன் மஞ்சுநாத். இந்த சாமி பேர் தான் வந்து எனக்கு பேரை வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்துடும். எல்லாமே வந்து வந்து பார்க்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாமே ஒவ்வொரு விஷயமே யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயந்தான். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய கியூ அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. எப்பவுமே வந்து இவ்வளோ கூட்டமே இருக்காது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. இங்கேலாம் பார்த்திங்கன்னா காரே நிற்காது, இந்த இடத்துலலாம் வந்து காரே நிற்காது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காராக நிற்கிது, கார் நிப்பாட்டுறதுக்கே இடம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மணி தான் ஆச்சு, நாங்களே டைமிங் தெரிய மாட்டோம். பட் ஆனால் அவங்களுமே வந்துட்டு போய் வந்துட்டாங்க நிறைய பேர், முந்திர தப்பு இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கியூ பார்த்திங்களா, ஃபுல்லாக தாண்டி தான் நம்ம போகணும் உள்ளுக்குள்ளே சாமி தரிசனத்துக்கு. இதெல்லாமே தாண்டி தான் போகணும். நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் எப்படி என்ன இதுங்கிறத பார்க்கலாம். தரிசனமே முடிச்சாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு, நம்ம 2:30க்குள்ளே போனது பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு, கிட்டத்தட்ட 4 hours ஆச்சு. ஸோ பின்னாடி பார்த்திங்கனா இது வந்து கோயில் வீடு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா கோயில் 800 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின கோயில் இது. நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா, கோயில் ரொம்ப பெருசு, உள்ளுக்குள்ளாமே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சில பல இஷ்யூஸ்னால வந்து உள்ளுக்குள்ளே எந்த கோயிலுமே வந்து உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. அந்த ஸ்டாச்சு வந்து கொஞ்சம் ப்ரீசியஸானதுனால வந்து யாருமே விட மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு வந்து கன்ஃபார்ம் விசிட் பண்ணி அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாமே நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 6:30 2:30 வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் 5 மணிலிருந்து 8:30 வரைக்கும் டைமிங்கு. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு 200 ரூபா கிட்ட வாங்குறாங்க. பட் எல்லாமே வந்து எல்லாமே சேம் தான், நீங்கள் ஃப்ரீ தரிசனம் வரணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்தீங்கன்னா ஈஸியாக போய்க்கலாம். பட் நம்ம வந்து ஸ்பெஷல் தரிசனம் தான் போனோம், அது சேம் டைமிங் தான், எல்லாமே கடைசியில் வந்து ஒன்றா தான் ஜாயின் ஆகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துலேயே நீங்கள் சாமி கும்பிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை, இது வந்து பெருசாலாம் இருக்காது. நீங்கள் நம்ம அடுத்த இடத்துல எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்மஸ்தலத்தில் முடிச்சுட்டு இப்போ வந்து அது அப்படியே வெளியில் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, பாகுபலி டெம்பிள், பாகுபலி கோயில்.
இந்த வழியை தான் நம்ம வந்து நடந்து வந்து வரணும், இல்லை நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா மேலே கொண்டு வந்துருக்கலாம், அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டிங்க வந்து பாகுபலி கோயில் இப்போ காமிக்கவா ஒரே நிமிஷம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பாகுபலியோட ஸ்டாச்சு, எனக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பாகுபலியோட ஸ்டாச்சு, பாகுபலி படம் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, இதுதான் பாகுபலியோட ஸ்டாச்சு. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில், சின்ன ஒரு ஹில், ரொம்ப பெரிய ஹில் கிடையாது, சின்ன ஒரு ஹில். இது மேலே இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து ஒரே பாறையில் இவ்வளோ பெரிய சிலையை அப்படிங்கிறத செதுக்கியிருக்காங்க. அதுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே கூட அங்கே போட்டிருப்பாங்க, நான் இப்போ காமிக்கிறேன். அதோட ஹிஸ்ட்ரி வந்து பற்றி இங்கே போட்டிருக்காங்க, எனக்கு மிஸ்டியாக இருக்குது. இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத கிட்ட கேப்சர் பண்ண முடியல, ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்குது. ஸோ ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், முடிஞ்சளவுக்கு இங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த பாகுபலி இப்படி ஒரு டெம்பிள் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. பாகுபலியோட ஸ்டோரி இந்த படம் மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்படி ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சாமி இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து விசிட் பண்ண வேண்டிய பிளேசஸ். ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் 7:00 திறப்பாங்க. மார்னிங் 7:00 திறந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது வந்து விசிட் பண்ணலாம். இது எங்கிட்ட வந்து ரொம்ப பக்கத்தில் தான், தர்மஸ்தலத்துக்கு முன்னாடியே சொன்ன என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த கோயில் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த ரெண்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து விசிட் பண்ண வேண்டிய பிளேசஸ் வந்து வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்தபடி வந்துட்டுருக்கு. மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி சொல்லி சிந்திக்கிறேன் ஸ்டேட்டு.